வஜ்ராசனம். இப்போ நீங்க பார்க்க போற அடுத்த ஆசனம் எந்த நேரத்திலயும் எந்த சூழ்நிலையிலயும் யார் வேணாலும் செய்யக்கூடியது. நீங்க எதையாவது சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கூட இந்த ஆசனத்தை செய்யலாம். பொதுவா இந்த ஆசனத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் செய்வாங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சா போதும். வஜ்ராசனம் முட்டியிலோ பாதங்களிலோ பிரச்சனை இருக்குமானால் இந்த ஆசனத்தை செய்யாதீர்கள். முடியுமானால் சிறிது நேரமே செய்யுங்கள். இரண்டு கால்களையும் மடக்கி குதிகால்கள் மேல் இப்படி உட்காருங்கள். பாதம் தரையில் பதிந்திருக்க வேண்டும். இரண்டு கைகளையும் தொடைகளின் மேல் வைத்து கண்ணை மூடுங்கள். எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் உட்காருங்கள். சாப்பாட்டிற்கு பிறகு இதை 3 அல்லது 4 நிமிடங்கள் வரை இந்த ஆசனத்தை செய்யலாம். எந்த வயதினரும் இந்த ஆசனத்தை செய்யலாம். இதன் பயன்கள்: ஜீரணமாவதற்கு இந்த ஆசனம் உதவுகிறது. வயிற்று கோளாறுகளை நீக்குகிறது. இந்த ஆசனத்தால் உணவு சீக்கிரம் ஜீரணமாகிறது. உடம்பிற்கு எனர்ஜி உடனே கிடைக்கிறது.